இஸ்லாமியர்களுக்கு எதிரான தாக்குதலை மதச்சார்பற்ற கட்சிகள் கண்டிப்பதில்லை. பாப்புலர் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் இந்தியா குற்றச்சாட்டு. திருச்சி மாவட்ட பாப்புலர் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் இந்தியாவின் சார்பில் மாவட்ட செயலாளர் அப்சல்கான் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் பாலக்கரை ரவுண்டானாவில் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தின் போது ராமநவமி பேரணிகளில் குஜராத், கர்நாடகா, மத்திய பிரதேசம் உள்ளிட்ட 7 மாநிலங்களில் ஊர்வலத்தின் போது நடத்தப்பட்ட முஸ்லிம்கள் மீதான தாக்குதலை கண்டிப்பதுடன் இந்துத்துவ அமைப்புகளின் ஒருங்கிணைந்த முயற்சியாக இப்படி இஸ்லாமியர் தாக்கப்படுவதை கண்டித்து கோஷம் எழுப்பினர். ஆர்ப்பாட்டத்தில் திருச்சி மண்டல தலைவர் அமீர் பாஷா, திருவரம்பூர் பகுதி தலைவர் முகமது அலி இப்ராஹிம், SDPI கட்சியின் திருச்சி மண்டல தலைவர் அசன் ஃபைஜி, தெற்கு மாவட்ட செயலாளர் ஜாவித் உட்பட 100 மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். இதே மாதத்தில் 10 ராமநவமி என்ற பெயரிலே கிட்டத்தட்ட நடத்தப்பட்ட ஊர்வலத்திலே முஸ்லிம்களுக்கு எதிரான வன்முறை வெறியாட்டம் 7 மாநிலங்களில் தொடர்ச்சியாக ஒரு தொடர் திட்டமிடுதலோடு நடத்தப்பட்ட ஒரு தாக்குதலை பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா வன்மையாக கண்டிக்கின்றது. இப்படிப்பட்ட இந்த தருணத்திலே பாப்புலர் ஃப்ரண்ட் வைக்கக்கூடிய கோரிக்கை என்னவென்றால், ஹிந்துக்களின் பெயரால் RSS சங்க பரிவாரம் ஹிந்துக்களுடைய பெயரை அவப்பெயரை ஏற்படுத்தி வருகின்றது. இவர்களை நீங்கள் தனிமைப்படுத்த வேண்டும் என்பதை இந்த நேரத்திலே நாங்கள் கூறிக்கொள்கின்றோம். மட்டுமல்லாமல் பாதிக்கப்பட்ட அந்த நபர்களுடைய நிலையில் நின்று சம்பந்தப்பட்ட நபர்களின் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும், இது மட்டுமல்லாமல் ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்றத்தினுடைய நீதிபதி அல்லது நடப்பில் இருக்கக்கூடிய நீதிபதியை கொண்டு ஒரு உரிய நீதி விசாரணை மேற்கொள்ள வேண்டும் என்பதை பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா இந்த நேரத்திலே கேட்டுக்கொள்கின்றது. மட்டுமல்லாமல் ஹிந்துக்களுடைய பெயரை சொல்லி இன்று இவர்கள் RSS சங்க பரிவாரம் என்று இந்துக்களுடைய பெயரை கெடுத்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். இன்று தொடர்ச்சியாக அதே 10 சீருடையாக ஒரு யூனிஃபார்மான ஒரு அட்டாக் வந்து நடத்தப்பட்டிருக்கின்றது. பள்ளிவாசல்கள் வழியாக செல்வது, முஸ்லீம்களுக்கு எதிரான கோஷங்களை எழுப்புவது, பள்ளிவாசலுடைய மினாராக்களிலே கொடியேற்றங்களை நிகழ்த்துவது, அவர்களுக்கு மத்தியிலே கல்லெறிவது, வன்முறைகளை திட்டமிட்டு நடத்துவது என்று தொடர்ச்சியாக 7 மாநிலங்களிலும் இது நடத்தப்பட்டிருக்கின்றது. இந்த தாக்குதலை மதச்சார்பற்ற கட்சிகள் என்று சொல்லக்கூடிய ஒருவரும் கண்டிக்க முன்வரவில்லை என்பது வேதனையான ஒரு விஷயம். இந்த தாக்குதல் என்பது முஸ்லீம்களுக்கு எதிரான தாக்குதல் மட்டுமல்ல, இந்தியாவினுடைய இந்திய தேசத்திற்கு எதிரான தாக்குதல் என்பதை மக்களாகிய நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இப்படிப்பட்ட நபர்களை நாம் தனிமைப்படுத்த வேண்டும். RSS சங்க பரிவாரம் என்பது ஒட்டுமொத்த தேசத்தினுடைய நலனுக்கு எதிரானது என்பதை பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா இந்த கூட்டத்தின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கின்றது. இது போன்று உங்களை சுற்றி நடக்கும் செய்திகளை நீங்கள் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானை கிளிக் செய்து எங்களோடு பயணியுங்கள். மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட் செய்யுங்கள். மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட் செய்யுங்கள்.